ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற மூவி 2018 ரிலீஸ் ஆன கேம். இந்த மூவி எடுத்த டேரக்டருக்கு செம மூளை. ஒரே ஒரு ரூமில் முக்காவாசி படத்தை எடுத்திருக்காரு. அதனாலேயே இந்த மூவியோட பட்ஜெட்டு வெறும் 1 மில்லியன் தான். ஆனால் இந்த மூவியில் மிஸ்டீரியஸ், த்ரில்லர், ஹார்ட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி செம்மையாக எடுத்துருப்பார். இந்த மூவி 5 அவார்டில் நாமினேட் ஆகி அதில் 3 அவார்டு வின் பண்ணியிருக்குன்னா இப்போ பார்த்துக்கோங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு. ரொம்ப வித்தியாசமாக எடுத்த மூவி பற்றி பார்க்க போகிறோம். மூவி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு மிஸ்டர் ஷேடோ, நான் உங்கள் JR. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வெப்சைட்டில் ஹீரோயின் லைவ் ஷோ பண்ணுறா. அதனால் அவளுக்கு நடக்கிற ப்ராப்ளம், அசிங்கம், அதுலேருந்து எப்படி வெளியே வரா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறா, அப்புறம் ஃபைனலாக திருந்தனால இல்லையா நம்ம ஹீரோயின், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறா, எப்படி சால்வ் பண்ண போகிறான்னு செம்ம த்ரில்லிங் எடுத்திருப்பாங்க. இந்த மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து அந்த மாதிரி வெப்சைட். அந்த மாதிரி வெப்சைட்டில் கேர்ள்ஸ்லாம் லைவ் ஷோ பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் கேர்ள்ஸ் மட்டும்தான் லைவ் ஷோ பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. ஆனால் யார் ஒன்றா பார்க்கலாம், ஷோ பண்ணுறவங்க கூட சாட் பண்ணலாம், ப்ரைவேட்டாக வீடியோ காலில் கூட பேசலாம். ஷோ பண்ணுற பொண்ணுங்க நீங்கள் ஆசைப்பட்றத பண்ணணுன்னா நீங்கள் அவங்களுக்கு டோக்கன் சென்ட் பண்ணிவிட்டு அவங்கள எதுவும் பண்ண சொல்லலாம். டோக்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அமௌண்ட்டு மாதிரி. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஷோ பண்ணுறவங்க கூட பேசலாம், டோக்கன் சென்ட் பண்ணிவிட்டு பண்ண சொல்லலாம் எது வேணால். இன்கேஸ் அந்த டோக்கன் சென்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுங்க பண்ணலைன்னா அவங்களோட ரேங்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த வெப்சைட்டில் ரேங்கிங்லாம் இருக்கும், ரேங்கை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அமௌண்ட்லாம் அதிகமாக கிடைக்கும். இன்கேஸ் டாப் 10ல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும். அதனாலேயே நிறைய பொண்ணுங்க இந்த வெப்சைட்டில் லைவாக ஷோ பண்ணுவாங்க, அதனால் சம்பாதிப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோயின் லைவ் ஷோ பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம ஹீரோயின் பேர் அலைஸ், ஆனால் அவள் லோலா லோலா இந்த நேமில் தான் லைவ் ஷோ பண்ணிகிட்டு இருப்பாள். இவன் மட்டும் கிடையாது, இந்த வெப்சைட்டில் பண்ணுற எல்லாருமே வேறு ஒரு நேம் வச்சு தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் 2 பொருளை வச்சுன்னு இப்போ நான் எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வியூ பண்ணுறவங்ககிட்ட கேட்பா. அப்போது ஒரு ஐடியிலேருந்து கத்தி எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்னு வரும். நம்ம ஹீரோயின் உடனே அந்த ஐடியை பிளாக் பண்ணுவாள். என்ன தான் பிளாக் பண்ணாலும் அந்த ஐடியிலேருந்து அகைன் மெசேஜ் வரும். மெசேஜ் வரும்போது கூட டோக்கனும் சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வயலண்ட்டாக இந்த ஐடியிலேருந்து வருது. அதனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐடியை பிளாக் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பிளாக் பண்ணாலும் அகைன் திருப்பி வர்றதுனால அவளால் பிளாக் பண்ண முடியல. இந்த ஐடியிலேருந்து அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுறதுனாலே நம்ம ஹீரோயோட ரேங்க் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அவள் வச்சுருக்க கத்தி எடுத்து கழுத்து அறுத்துக்கிறா. கழுத்து அறுக்கும்போது ரத்தம் கொட்ட கொட்டை அவள் செத்து போகிறான். என்னடா படம் அவ்வளோதான் முடியுதுன்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோயினோட செட்டப். அவள் பண்ணுற ஷோ ஹிட் ஆகிறதுக்காக அவளே வந்து ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கான். இதனாலேயே ஷோ நல்லா ஹிட் ஆகி 53வது பொசிஷனுக்கு மூவ் ஆகிறான். அந்த லைவ் ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ப்ரைவேட் சேட்டில் ஒரு அங்கிள் கூட பேசுகிறான். அந்த அங்கிள் வேறு யாரும் இல்லை, இந்த ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணி கத்தி எடுத்து யூஸ் பண்ண சொன்னான் பார்த்தீங்களா, அந்த அங்கிள் தான் இவன். நம்ம ஹீரோயினோட ஷோ ஹிட் பண்ணுறதுக்காக இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு அங்கிள் ப்ரைவேட் சாட்டுக்கு கூப்பிடுறான். அதனால் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு அங்கிள்கிட்ட நிறைய பொய் சொல்லிவிட்டு அவங்க காலை கட் பண்ணிவிட்டு 2வது அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்கான். இந்த 2வது அங்கிள் கூட பேசும்போது 1 மினிட்டுக்கு இவ்வளோ டோக்கன் ஹீரோயின் அலர்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வரணும்னு செட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் வீடியோ சாட் பண்ணுறான். ப்ரைவேட் வீடியோ சாட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோயின் அலைஸ் அவள் அம்மாவோட சன்னுல அவளோட பிரதர்கிட்ட நேற்று நடந்த ஷோவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறா. அவனும் செம்மையாக பண்ணுற, அப்படியே பண்ணு, என்கரேஜ் பண்ணுறான் நல்ல பிரதரில். அதுக்கப்புறம் ஹீரோயின் அலைஸ் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு வீடியோ காலில் பேசினேன் பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் இப்போ அவளை தேடி அவளோட ஏரியாவுக்கு வந்துடுறான் வீடை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு. இதனால் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ஷாக் ஆகிறான். இவன் எதுக்கு ஷாக் ஆகிறானா, இவன் இந்த மாதிரி ஷோ பண்ணுறது அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மாவுக்கும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃப்ரெண்ட்ஸுனால் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் இந்த அங்கிள்னால ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுறா. அதனாலேயே அவனை பார்த்து முறைக்கிறா. நம்ம ஹீரோயின் அலைஸ் முறைக்கிறதுனால நம்ம அங்கிளும் இந்த அந்த இடத்துலேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு போயிட்டு அவள் ஃப்ரெண்டு கூட வீடியோ சேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது நெக்ஸ்ட் ஷோ எப்படி ஹிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் அங்கிள் கால் பண்ணுறான். அந்த ஃபஸ்ட் அங்கிள் கால் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அலைஸ் எடுக்கவே மாட்டா, கால் கட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பேபிகேர்ள்னு ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. பேபிகேர்ள் வேறு யாரும் இல்லை, அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற பொண்ணு. அவள் எப்படி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவளை பார்த்து பொறாமப்படுறா. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க எப்படிலாம் ஷோ பண்ணுறாங்க, எப்படிலாம் ஹிட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பேபிகள் பண்ணுற ஷோவையும் பார்க்குறேன். அங்கே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு ஷோவுக்கு அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா. ஷோ பண்ணிட்டு இருக்கா அப்போது டாப் 50 டச் பண்ணிவிடுவான். அவளுக்கு செம்மையாக சந்தோஷம், லூஸ் மாதிரி ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவளோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்காது. கொஞ்ச நேரத்துலேயே அவளோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிட்டே இருக்கும்.
இதனால் நம்ம ஹீரோயின் அலைஸ் செம்ம கடுப்பாயிட்டு அவள் லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்செட் ஆகிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாள். அங்கே ஹீரோயின் அலைஸோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவகிட்ட உன்னோட ஷோவை நாங்கள் ஹிட் பண்ணுறோம் ஆண்டு நாங்கள் சொல்கிறத நீ பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் அலைஸை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அலைஸோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்த ஷோ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பொழப்பு இருக்காங்க எல்லாருக்குமே. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி இருக்கும், பப்ளிக் ஷோவில் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது, ஆனால் ப்ரைவேட் சேட்டில் டீப்பாக போகலாம். என்ன ஒரு பாலிசி பார்த்துக்கோங்க. இப்போ ஹீரோயின் அலைஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட பாலிசியை பிரேக் பண்ணி கொஞ்சம் டீப்பாக ஷோ பண்ணுறாங்க. அதனாலே அவர் டாப் 50 க்ராஸ் பண்ணி டாப் 40 போயிட்டே இருக்கான். ரொம்ப டீப்பாக போகிறதுனால நம்ம ஹீரோயின் அலைஸுக்கு மயக்கம் வருது, கேர் ஆகுது. அப்படியே அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் எழுந்த உடனே அவள் லேப்டாப் ஓபன் பண்ணி அவளோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாள். ஆனால் வெப்சைட் லாகின் ஆகலை, மெயில் ஐடி எரரு பாஸ்வேர்டு எரருன்னு காமிக்குது. உடனே அவள் ஷாக் ஆகிறா, அவளோட நேம் வந்து அந்த வெப்சைட்டில் இல்லையான்னு சொல்லிட்டு லோனா நேமை என்டர் பண்ணி செக் பண்ணுறா. ஆனால் அந்த லோலா ஐடி இப்போது லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கும். இதை பார்த்து அகைன் ஷாக் ஆகிறா, இவன் இன்னும் லைவ் ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆனால் லைவ் ஷோனு காமிக்குது. லேப்டாப் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் அலை ஷோ பண்ணுற ரூம்லேருந்து சவுண்டு வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு ரூம், ஒன்று ஷோ பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து பெட்டில் படுத்து தூங்குறதுக்கு. அதனால் பயந்துனே பெட்ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஒரு பெரிய டிவி இருக்கும், அந்த டிவி பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் போல இருக்கு. அந்த டிவியில் இந்த லைவ் ஷோ ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போது ஷோ லைவாக ரன் ஆகிட்டுருக்குல்ல, அது ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் லைவாக பண்ண ஷோ, இப்போ அதோட ஃபுட்டேஜ் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் ஹீரோயின் அலைஸ் கஸ்டமர் கேர் கால் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் கஸ்டமர் கேர்லேருந்து அப்படி நடக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அந்த ஷோவை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கஸ்டமர் கேர், எங்களுக்கு அந்த ஆதரைசேஷன் கிடையாது, நாங்கள் ஐயர் ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணுறோம், அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதனால் ஹீரோயின் அலைஸ் ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறா, மேட் ஹேட்டர்னு. அந்த ஐடியிலேருந்து அந்த ஷோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ் கிட்ட, நான் தான் லோலா, என்னோட ஐடி ப்ராப்ளமில் இருக்குது, இது நான் ஆல்ரெடி பண்ண ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷோ பண்ணுற லோலா ஹீரோயின் அலைஸோட அந்த மேட் ஹேட்டர் ஐடியை பிளாக் பண்ணுறான். இதனால் ஹீரோயின் அலைஸ் ஷாக் ஆகிறா. உடனே அகைன் ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறா, மிஸ்டர் டி போட்டுன்னு. அந்த ஐடியிலேருந்து ஹலோன்னு ஒரு சேட் பண்ணுறான். இந்த ஹலோன்னு சேட்டை பார்த்து அந்த லோலா பொண்ணு அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறா, ஹலோ மிஸ்டர் டி போட் அப்படின்னு. இதை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அப்போது உன் ஐடி உன்னோட ஐடியை யாரோ ஹேக் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது அந்த பிளேஸுக்கு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரெண்டு பொண்ணு மேலே சந்தேகம் இருக்கு. அந்த ரெண்டு பொண்ணுங்கிட்ட கேட்கும்போது அப்போ அந்த ரெண்டு பேரில் ஒரு பொண்ணு அவகிட்ட கேட்குறா, ஒரே நாள் நைட்டில் உன்னோட ஐடியை ஹேக் பண்ணி உன்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை உன்னோட பிளேஸில் நடிக்க வைக்க முடியுமா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இது லாஜிக்கான கொஸ்டின்னால நம்ம ஹீரோயின்றா அங்கேருந்து போயிடுறா. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் அலைஸ் அகைன் கஸ்டமர் கேர் கால் பண்ணி ஆல்ரெடி பேசின எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்போ கஸ்டமர் கேர் உங்களோட ஆக்சஸ் கோட் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் அலைஸ் அவரோட ஆக்சஸ் கோட் சொல்கிறா, ஆனால் அந்த ஆக்சஸ் கோட் இன்வேலிட்னு காமிக்குது. நீங்கள் இன்வேலிட் ஆக்சஸ் கோட் சொல்கிறீங்க, கரெக்டான ஆக்சஸ் கோட் சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுன்னு இருக்காங்க. இவ்வளோ மாற்றி மாற்றி அதே ஐடி சொல்லிட்டு இருக்கா, ஆனால் அந்த ஐடி பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஐடின்னு சொல்கிறாங்க. இதனால் செம்மையாக கடுப்பாகிட்டு கஸ்டமர் கேரை கண்டுபிடித்திட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. அந்த லோலா அடிக்கடி லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கிறா, அதனால் ஹீரோயின் அலைஸ் செம்ம கடுப்பாக வரான். என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஷோ லோலா பண்ணுற ஷோவை பார்த்துன்னு இருக்கிறான். அடுத்த நாள் ஹீரோயின் அலைஸ் அவள் அம்மாவோட ஷாப்பில் பேசிகிட்டு இருக்கா. தென் ஷாப் விட்டு வெளியே போகும்போது அந்த ஃபஸ்ட் அங்கிள் ஹீரோயினை பார்க்க நேரில் அகைன் வந்துடுவான். அப்போ ஹீரோயின் அலைஸ் எதுக்கு நீ வந்த என்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கும்போது, நேற்று தானே நீ என் கூட ப்ரைவேட் சேட்டில் பேசும்போது என்னை லவ் பண்ணுறலான்னு சொன்னேன், இப்போ வந்து இப்படி சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினால் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னை எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்கிறதுனால எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் தவிக்கிறான். அதுக்கப்புறம் நீ போயிருன்னு அப்புறம் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சுட்றான். அப்படியே கொஞ்ச நாள் அந்த லோலாக பண்ணுற எல்லாத்தையும் பார்க்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங் சீனில் கத்தி எடுத்து கழுத்து அறுப்பா பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம லோலா துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அலைஸ் பயந்து அழுகுறா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போலீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி என்னோடய ஐடியா ஒரு பொண்ணு திருப்பி ஷோ பண்ணுறா, அப்போ போலீஸ் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி காரி துப்பாத குறையாக போயிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லாமல் அகைன் அந்த லோலா பண்ணுற ஷோவை பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த லோலா என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் ப்ரைவேட்டில் பேசுகிறப்ப பார்த்தீங்களா அந்த வீடியோ சேட்லாம் இப்போ பப்ளிக்காக ஷோ பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால் ஹீரோயின் செம்மையாக அப்செட் ஆகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அலேஸோட பிரதர் பர்த்டே பார்ட்டியில் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஹீரோயின் பண்ணுற ஷோவை லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் ஹீரோயினோட பிரதருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம்ம சண்டை வருது.
இந்த சண்டையில் நம்ம ஹீரோயினோட அம்மா அவள் என்ன ஷோ பண்ணுறான்னு பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் எலிஸை வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட மான கப்பல் ஏறிடுச்சு, அவள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அகைன் லோலா ஷோ பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லோலா இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க பேபி கேர்ள் கூட நான் ஜாயின் ஷோ பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுறான். ஹீரோயின் இதுக்கு முன்னாடி பேபி கேர்ளை பார்த்ததே இல்லை, ஆனால் எப்படி லோலா ஜாயின் ஷோ பண்ண போகிறேன்னு சொல்லுவா? அப்போது இந்த பேபி கேர்ளுக்கு இந்த லோலாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம அவளை தேடி போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அந்த ரெண்டாவது அங்கிள் சொன்னல அவனை நேரில் பார்க்க ஹீரோயின் அலைஸ் போகிறா. எதுக்கு அவனை பார்க்க போகிறான்னா, இந்த அங்கிள் சம பெரிய பணக்காரன் போல இருக்கு, இந்த மாதிரி ஷோ பண்ணுற எல்லாரு கூடயுமே அவன் ஃப்ரெண்டில் இருக்கிறான், அவன் ப்ரைவேட்டாக பேசியிருக்கான், அவங்க நேர்லேயே மீட் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இந்த பேபி கேர்ளுக்கும் பேபி கேர்ள் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போகிறா. அதனால் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேபி கேர்ள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவனும் பேபி கேர்ளோட அட்ரஸ் கொடுக்குறான். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு உடனே வெளியே போனால் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு இந்த அட்ரஸை செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லோலா என்ன பண்ணுறா, அகைன் லைவ் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த லைவ் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே, ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினுக்கும் சரி, அந்த ரெண்டாவது அங்கிளுக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. இதை அந்த அங்கிள் பார்த்து ஷாக் ஆகி, இப்போ லோலா லைவ் ஷோ பண்ணுறானா, அப்போ இங்கே வந்திருக்க பொண்ணு யார், அப்போ லோலா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து இப்போ என்னை ஏமாற்ற பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவகிட்ட போகிறான். அவகிட்ட போன நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து பயந்து பாத்ரூம் டோர் லாக் பண்ணிட்டான். இவன் பாத்ரூம் வெளியே நின்று, நீ என் டோ லோலா மாதிரி இருக்கிற, அதனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை திருட வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுறான். ஹீரோயின் அலேஸ் அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறான். ஆனால் அந்த அங்கிள் பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு ஹீரோயின் அலேஸ் கிட்ட, நீ லோலா பேரை டேமேஜ் பண்ண வந்திருக்க, நீ யார், நீ யாரை அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கும்போது அகைன் ஹீரோயின் அலேஸ் அவனை தள்ளி விட்டுட்டு அகைன் ஓடிடுறா வெளியே. ஓடிட்டு அவள் கார் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கா. அங்கே கட் பண்ணால் அந்த லோலா பேபி கேர்ள் ரெண்டு பேரும் ஜாயின் ஷோ பண்ணுறாங்க. ஹீரோயின் அலேஸ் பார்த்துனே இருக்கிறான். அப்போது லோலா, நான் என்னோடய பெட்ரூமை காமிக்கிறேன்னு அவளோட லேப்டாப் எடுத்துகிட்டு லோலாவும் இந்த பேபி கேர்ளும் ரெண்டு பேரும் ஹீரோயின் அலேஸ் இருக்க இப்போ இந்த ரூமை பார்க்க ரூம் கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோயின் அலேஸ் பயப்படுறா, ஏன்னா இது லைவ் ஷோ, இந்த லைவ் ஷோ இந்த வீட்டில் நடக்குது. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்கிறா. இந்த பேபி எழுந்த லோலாவும் இவருக்கு ரூமுக்கு வரதுனால இவ பயப்படுறா. மேபி ஏதோ ஒரு பேய் வருதோ ஏதோ சொல்லிட்டு பயப்படுறா. அதுக்கப்புறம் டோரை நான் லாக் பண்ணுறா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஷோவில் இவ டோர், இந்த லோலாவும் பேபி கேர்ளும் டோரை லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அவள் பெட்ரூமுக்கு போயிட்டு அவளோட நம்ம ஹீரோயினோட பிரதர் ஃபோட்டோவை லீக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பிரதர் ஃபோட்டோவை லோலா லீக் பண்ணுறதுக்கப்புறம் ஹீரோயின் செம்மையாக அப்செட் ஆகிறா. லேப்டாப் உடச்சிட்டு அவளை பிரதரை பார்க்க போகிறான். ஆனால் பிரதர் வந்து அவகிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி அவனும் போயிட்டுருக்கான். இந்த கோபத்தில் இது எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேபி கேர்ள் பற்றி நெட் சென்டரில் உட்காந்துட்டு சர்ச் பண்ணிகிட்ருப்பா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வரும், பேபி கேர்ள்ன்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே செத்துட்டான். இப்போது ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவளோட ஆவி. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் லைஃப் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் பேபி கேர்ள் கூட யாரெல்லாம் ஜாயின் ஷோ பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தா, இப்போ ஹீரோயின் அலேஸ் கண்டிப்பாக இந்த அங்கிளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்ம போய் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த அங்கிள், சரி ஓகே இந்த மாதிரி வந்து உனக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது, இன்கேஸ் நீ இன்னும் வீட்டில் இருந்தனா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ என் ரூம்லேயே தங்குன்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறான். ஹீரோயின் அலேஸும் சரி ஓகே நான் உங்கள் ரூமில் தங்குறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பயந்துட்டுருக்கா, நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறதுனால நானும் தங்குறேன்னு சொல்லிட்டு அவளும் ஸ்டே பண்ணுறான். இந்த மிட் நைட்டில் இந்த ஃபஸ்ட் அங்கிளும் இந்த லோலாவும் ப்ரைவேட்டாக வீடியோ சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் சேட் வீடியோ பண்ணுறத நம்ம ஹீரோயின் அலேஸ் பார்க்குறா. ஹீரோயின் அலேஸ் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போகும்போது நம்ம அங்கிள் அவளை கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை பிடிச்சி இழுத்த உடனே நம்ம ஹீரோயின் அவனுக்கு அந்த ஷாக் கன்னை வச்சு ஷாக் அடி கொடுக்குறா. அதனால் கீழே விழுந்தவனே அவங்ககிட்ட கேட்குறான், இப்போ ஷோ பண்ணுறது யார், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே சொல்லுன்னு சொன்னவொன்னே அப்போது நம்ம அங்கிள் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, இது மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு எல்லாருக்குமே, எனக்கு அது மட்டும் தெரியும், ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னோன்னே. அப்போ ஹீரோயின் அலேஸுக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ப்ரைவேட் ஷோவில் வந்து லோலா கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த ஷோ ரன் ஆகிட்டு தான் இருக்கும், நம்ம போயிட்டு அந்த லோலாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக அந்த லோலாவை பார்க்குறா, ஸ்டேட் டு ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போது லோலா என்ன பண்ணுறான்னா, நீ அந்த அங்கிளோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள்கிட்ட எதுவுமே பேசாமல் வெளியே வந்துடுறா. வெளியே வந்துட்டு அவங்கிட்ட, எதுக்கு அவளுக்கு என்னோடய பேஸ் தான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, நான் யாருன்னு எதுக்கு அவளுக்கு தெரிய மாட்டேங்குன்னு தெரிஞ்சவொன்னே, நான் அங்கிள் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி நடந்திருக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு, எனக்கு அது மட்டும் தெரியும்னு திருப்பி திருப்பி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த பேபிகளோட ஆவி தான் இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்பி
ஹீரோயின் ஆலேஸ் அவரோட ரூமுக்கு போயிட்டு செம்மையாக பிளான் பண்ணுறான். அந்த மிஸ்டர் டீ போர்ட் ஐடியா ஓப்பன் பண்ணி அந்த லோலாவுக்கு அதிகமாக டோக்கன் சென்ட் பண்ணி ப்ரைவேட் சாட்டுக்கு வான்னு கூப்பிட்றா. அந்த லோலாவும் ப்ரைவேட் சாட்டுக்கு வரா. வந்த உடனே நம்ம ப்ரைவேட் வீடியோ சாட்டை இப்போ எல்லாருக்கும் லைவாக ஷோ பண்ணி காமி அப்படின்னு சொல்கிறா அந்த நம்ம ஹீரோயின். இதனால் எப்படி இருந்தாலும் டோக்கன் சென்ட் பண்ணியிருக்காங்க. டோக்கன் சென்ட் பண்ணவங்க சொன்னதை கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லோலா என்ன பண்ணுறா, எல்லாருக்கும் பப்ளிக்காக ஷோ பண்ணுறா. அப்போ அந்த ஷோ பார்க்குற எல்லாரும் ட்வின்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேர் ட்வின்ஸா அப்படி சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டுனாருங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஷோ பண்ணுறதுனால அதனால் நிறைய பேர் வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லோலா ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஹீரோயின் ஆலேஸ் நம்ம ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு லோலா ஓகேன்னு சொல்கிறான். அந்த கேம் பேர் என்னென்னா மங்கி சேஸ் மங்கி டூ. இந்த கேம் ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்க பண்ணுறத இன்னொருத்தவங்க பண்ணணும், அதை வந்து வியூ பண்ணுறவங்க ஜட்ஜ் பண்ணணும், வின் பண்ணுறவங்க சொல்கிறத தோற்றவங்க கேட்கணும். இதுதான் இந்த கேம். ஃபஸ்ட்டு லோலா வின் பண்ணுறா. அப்போ ஹீரோயின் அலவிஸை நீ பிக்கினியில் வா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அலவிஸும் ட்ரெஸ்லாம் ஊற்றிட்டு பிக்கினியில் வந்து உட்காடுறா. செகண்ட் கேம் ஹீரோயின் அலவிஸ் அவளோட ஃபேஸை நல்லா அவளோட டெஸ்கில் அடிக்கிறா, அதனால் அவளோட நோஸ் உடஞ்சி பிளட் வருது. ஆனால் இந்த லோலா வின் பண்ணலை, சீட் பண்ணுறா. ஸோ ஹீரோயின் அலவிஸ் வின் பண்ணுறதுனால ஹீரோயின் சொல்கிறத இப்போ அந்த லோலா பண்ணணும். இப்போ நம்ம ஹீரோயின் அலேஸ் ஒரு டைலாக் சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அலேஸ் என்ன திங்க் பண்ணுறோன்னா, நம்ம சொல்கிறத அவள் ரிப்பீட் பண்ணிட்டானா நம்ம ஐடி நம்மளுக்கு கிடச்சிரும், இந்த ஆவி நம்மளை விட்டு அவளை விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ஒரிஜினல் லோலா கிடையாது, நீ என்னோட ஐடியை திருடிக்கிட்ட, நான் தான் வந்து ஒரிஜினல் ஐ லோலா, நீ வந்து இப்போ என் ஐடி என்னோடய ஐடியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். இதை இந்த லோலாவும் ரிப்பீட் பண்ணுறா. என்ன தான் ரிப்பீட் பண்ணாலும் அவளோட ஐடி அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த ஆவியும் அந்த ஐடியை விட்டு போக மாட்டேங்குது. உடனே அகெயின் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, திருப்பி வேகமாக டெஸ்கில் அடிக்கிறா. டெஸ்கில் அடித்த உடனே இப்போது நோஸ் நல்லா உடச்சிக்கிது, உடச்சிட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம ஹீரோயின் அலேஸுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. இதை லோலாவும் இப்போ பண்ணிதான் ஆகணும், சீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோலாவும் அடிக்கிறார். லோலா அடித்தா லைட்டாக மூக்கு உடஞ்சி ரத்தம் விழுது. இப்போ இந்த ஷோ வாட்ச் பண்ணுற எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் அலேஸ் தான் வின் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ லோலா வந்து ஓகே நான் தோத்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீ உன்னோட ஐடியும் உன்னோட பாஸ்வேர்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு அந்த லோலா வந்து கொடுக்க மாட்டேங்கிறா. லோலா கொடுக்கலன்னு மற்றவங்களாம் பண்ணுறாங்க, நீ கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா வியூ பண்ணுறவங்க எல்லாரும் நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் நம்ம லோலா என்ன பண்ணுறா, ஹீரோயின் அலேஸுக்கு பாஸ்வேர்டும் அதோட ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணுறா. சென்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் மயக்கத்திலேயே கஷ்டப்பட்டு அந்த ஐடியை டெலிட் பண்ணுறான். இந்த ஐடியை ஒன்ஸ் டெலிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் திருப்பி அன்டூ பண்ணவே முடியாது. டெலிட் பண்ணி டெலிட் பண்ணது தான். டெலிட் பண்ணதுக்கப்புறம் செம்ம சந்தோஷத்தில் அழுவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் ரத்தம் மயக்கத்தில் அப்படியே இன்னொன்று பண்ணிட்டுருப்பா, கேராக இருக்கும் அவங்களுக்கு. அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அம்மா வந்து இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நீ இதை பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் என்ன பண்ணுறானா, திருப்பியும் வேற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வேற ஒரு மாதிரி ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ரேங்க்கு 160,000 கீழே இருக்குது. இப்போ திருப்பி அந்த ஐடியா ஓப்பன் பண்ணி ஹாய்னு சொல்கிறா, அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.